ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா ஃபேஸ்புக் கேமிங் ஆப் பற்றி தான் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் கேமிங் ஆப் வந்து மற்ற கண்ட்ரீஸில் இதுக்கு முன்னாடி அவைலபிளாக இருந்தது, இந்தியாவில் வந்து இந்த ஆப் அவைலபிளாக இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் கேமிங் ஆப் வந்து இப்போ இந்தியாவிலேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஃபேஸ்புக் கேமிங் அப்படின்னு ஆப் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன் வந்து இப்போ வந்திருக்கு. இந்த ஆப் வந்து புதுசாக இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுற நிறைய யூசர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். இப்போ நான் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன், எந்த மாதிரி ஃபியூச்சர் இருக்குதுன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஃபேஸ்புக்கில் நம்ம ஆன்லைனில் ப்ளே பண்ணுற கேம்ஸ் எல்லாமே இதில் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கேமிங் வந்து என்னென்ன குரூப்ஸ் வந்து நம்ம அதாவது கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ், மினி மில்டியா, எயிட் பால் பூல், பப்ஜி அப்படின்னு நிறைய குரூப்ஸில் ஜாயின் பண்ணியிருப்போம். அந்த குரூப் டீட்டெயில்ஸ்லாம் இங்கேயே கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கோ லைவ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபாலோவிங், என்னென்ன பேஜ் ஃபாலோ பண்ணுறோம் அந்த பேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஜாயின் பண்ண குரூப்ஸ். அப்புறம் வந்து மற்ற பிளேயர்ஸோட கிளிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஷார்ட் கிளிப்ஸ்லாம் அந்த பிளேயர்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா கேமில், அந்த கிளிப்ஸ் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் புது கேம்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதனால் நிறைய ட்ரெண்டிங்கான போஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது வந்து நியூஸ் ஃபீடு. இன்னொரு ஆப்ஷன், அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் கேம் விளையாடுறோம் இல்லையா, அந்த கேம்ஸ் எல்லாம் இதுலேயும் இந்த ஆப்லேயே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த கேம்ஸ் எல்லாம் இங்கேயே ப்ளே பண்ணியிருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆக்ஷன், பிங்கோ, போர்டு, அந்த மாதிரி நிறையா, சூப்பர் கிரிக்கெட், சூப்பர் பவுலிங், குஸ் பிளானட் அப்படின்னு எல்லா கேமுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பட்டன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யார் லைவில் இருக்காங்களோ அவங்க அந்த பட்டன் வந்து ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்து அது வந்து ஃபேஸ்புக் இப்போ லைவாக இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபைலில் நம்ம சேட் ஸ்க்ரீன், இதில் வந்து நம்மளுக்கான வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட மெசேஜ், நம்ம பண்ணுற மெசேஜ் எல்லாம் இந்த ஸ்க்ரீனில் காட்டுது, ஓகேங்களா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஃபைனலாக நம்ம ப்ரொஃபைலை எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யார் யார் எந்தெந்த ஸ்ட்ரீம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அவங்க என்னென்ன கேம்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், அப்புறம் நம்மளோட குரூப்ஸ், அப்புறம் ரீசெண்டாக என்னென்ன கேம்ஸ் ஆடணுமோ அதெல்லாம் அதில் ப்ரொஃபைலில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலே கோ லைவ், இன்வைட் டு ப்ளே அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ளேக்கு இன்வைட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கோ லைவ் கொடுத்துருக்காங்க. கோ லைவ் ஆப்ஷன் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. மெயின் ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் ரைட் கார்னரில் வந்து ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்தீங்கன்னா கோ லைவ் கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் அ கேம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் அது மூலமாக கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அ கேம்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஆட் அ கேம் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க எல்லா கேம்ஸுமே டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் என்னென்ன கேம் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்களோ அந்த கேம்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மூணு கேம் செலக்ட் பண்ணியிருக்கேன், அந்த மூணு கேம் என்னோட ஸ்க்ரீனில் தெரியுது. இதை நீங்கள் எந்த கேம் இப்போ ஸ்ட்ரீம் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து லைவாக ஃபேஸ்புக்கில் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். டைரெக்டாக உள்ளே போனோன்னே ஸ்டார்ட் ஸ்ட்ரீம் கொடுத்துட்டு உங்கள் மைக்ரோஃபோன் அண்ட் வீடியோ கேமரா வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் கேட்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு டைரெக்டாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இந்த ஆப் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அதனால் இப்போ ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், உங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் ப்ளே ஸ்டோரில் இது பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப் வந்து நிறைய பேர் தெரியாமல் இருந்திருக்கும், ஏன்னா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணட்டும்.